தேவனே இறங்கிட மாட்டிரோ தேசம் உம்மை அறியணுமே தேவனே இறங்கிட மாட்டிரோ தேசம் உம்மை அறியணுமே தேவை இன்றே புறப்படுவோம் தேடுவோம் காணாமல் போனவரை தேவை இன்றே புறப்படுவோம் தேடுவோம் காணாமல் போனவரை 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை நாடி அலைகிறதே 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே இயேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு முக்கியமான செய்தியை பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னை உந்தியிருக்கிறார் இது கொஞ்சம் கருகலான செய்தி என்றாலும் இங்கே வந்திருக்கிற சின்ன பிள்ளைகள் வரை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நான் அந்த வார்த்தைகளை எளிதான முறையிலே உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன் அதற்கு முன்னதாக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன் வாசிக்கலாம் 13வது 14வது வசனத்தையும் 16வது வசனத்தின் முதல் பகுதியையும் 17வது வசனத்தின் முதல் பகுதியையும் வாசித்த பின்னர் மறுபடி 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் 21வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம் கவனிக்கலாம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார் அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் 16வது வசனத்தின் முதல் பகுதி ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் 17வது வசனத்தின் முன்பகுதி இன்னும் என் பட்டணங்கள்
நன்மையினால் நிரம்பியிருக்கும் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நான்கு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோடே பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார் பின்பு கர்த்தர் எனக்கு நான்கு தொழிலாளிகளை காண்பித்தார் இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தழுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனங்களை எத்தனை பேர் வாசித்தீர்கள் என்றோ அந்த வசனங்களின் அர்த்தங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது இந்த நாட்களின் கூட்டங்களிலே நடக்கிற காரியங்கள் அநேக தேவனுடைய சபைகளிலே பேசப்படுகிற காரியங்கள் தேவ வார்த்தையை சார்ந்தது அல்லாமல் மக்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறபடியினாலே சில வேளைகளில் யாராவது ஒரு வீட்டுக்கு போகும்போது டிவியிலே உட்கார்ந்து சில காரியங்களை கவனிக்கிறதுனாலே இங்கே இருந்து தேவ வசனத்தின் சாரம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் ஆகையினால் இப்படிப்பட்ட வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறவர்கள் குறைந்து வருகிற இந்த காலத்திலே தெளிவான தேவ வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நல்ல கவனிங்க முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னை பாரப்படுத்தி இருக்கிறபடினாலே இவைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் எதற்காக இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தேன் என்பதற்கு ஆதாரமாக மறுபடியும் அந்த வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் 13வது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் உத்தரமாக சொன்னார் நன்ற கவனிங்கள் நல்வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகள் எதை குறித்ததாக இருக்கிறது என்பதனை வேதத்திலிருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு நல்வார்த்தைகளும் ஆறுதல் வார்த்தைகளும் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே இப்படித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடாதா அகஸ்டின் ஜெபக்குமார் போட்டு டமால் டிமால் நடிக்கிறீரையா என்னையா நல்வார்த்தையோ உம்மிடத்துல கிடையாதா ஒரு நல்ல ஆறுதலாக நாங்கள் எவ்வளோ உடஞ்சி வந்திருக்கோம் எங்களை கொஞ்சம் கண்ணீரை துடைக்கக்கூடாதா அப்படி என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் உண்டு நான் என்னதான் நல்வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் அநேகர் தாங்கள் நினைக்கிறது நடக்கிறது வரைக்கும் ஆறுதல் அடைய போறது இல்லை உத்தரப்பிரதேசத்தில் போனீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மனிதனுடைய மனைவி இறந்து போனாள் அவன் அழுது கொண்டே இருந்தான் ஒரு நாள் அழுதான் ஒரு வாரம் அழுதான் 10 நாள் அழுது கொண்டிருந்தான் எல்லாரும் வந்து அவனை ஆறுதல் சொல்வதற்கு பார்த்தார்கள்